அன்பு குழந்தைகளுக்கு சந்தா மாமாவின் இனிய வணக்கம். இன்று நமக்கு மிகவும் பிடித்தமான சந்தா மாமாவில் வெளிவந்த அவரே சிறந்தவர் என்ற கதையை கேட்கலாம். மைதிலியின் மன்னன் மானவர்மனின் ஒரே மகள் மதாலசா. மன்னன் அவளை தன் மகனைப் போல வளர்த்து போர்க்கலைகளிலும் நல்ல பயிற்சியை அளித்தான். அவளும் ஒரு ஆண்மகனைப் போல வில் வித்தையிலும் வாட்போரிலும் மற்போரிலும் நல்ல பயிற்சி பெற்றாள். அவளது தேர்ச்சியைக் கண்டு அவளுக்கு ஏற்ற அரசகுமாரனாக தேர்ந்தெடுத்து மனம் செய்து வைப்பது என தீர்மானித்து கொண்டான் அரசன். அவன் மதாலசாவிற்கு சுயம்பரம் நடத்தப் போவதாக அறிவித்து, என் மகளோடு சண்டையிட்டு அவளை யார் தோற்கடிக்கிறானோ அவனுக்கே என் மகள் மாலையிடுவாள் என அறிவித்தான். அந்த அறிவிப்பை கேட்டு பல அரசகுமாரர்களோடு இரண்டு காட்டு வேடர்களும் வந்து சேர்ந்தார்கள். வேடர்கள் இருவர் சுயம்பரத்திற்கு வந்துள்ளது கண்டு மானவர்மன் திகைத்து போனான். ஆனால் தனது தவறு அரசகுமாரர்கள் மட்டுமே வரலாம் என அறிவிக்காமல் போனதே என அவன் உணர்ந்தான். எனவே போட்டியில் எல்லோரையும் கலந்து கொள்ள அவன் அனுமதித்தான். மதாலசா எல்லா அரசகுமாரர்களையும் வாட்போரிலும் அம்பெய்வதிலும் மற்போரிலும் தோற்கடித்தாள். முடிவில் அவள் போட்டியிட பொம்மன் திம்மன் என்ற இரு காட்டு வேடர்களே இருந்தார்கள். மதாலசா முதலில் பொம்மனுடன் போரிட்டாள். அதில் அவள் தோற்றுவிட்டாள். மானவர்மன் என்ன செய்வான் பாவம்? காட்டு வேடனுக்கா தன் மகளை கல்யாணம் செய்து வைப்பது? வெகுநேரம் யோசித்த பின் அவனுக்கு ஒரு வழி தெரிந்தது. இன்னமும் திம்மன் அரசகுமாரியுடன் போர் புரியவில்லை. அதனால் திம்மனையும் பொம்மனையும் சண்டை போட வைத்து அதில் வெற்றி பெறுபவனுக்கே மதாலசா என கூறலாம். இதில் பொம்மன் தோற்று திம்மன் வென்றால் மிகவும் நல்லது. பொம்மனுக்கு மதாலசா இல்லை என்றாகிவிடும். திம்மனிடம் அவன் மதாலசாவை தோற்கடிக்கவில்லை என கூறி அனுப்பிவிடலாம். இவ்வாறு எண்ணி பொம்மனை அழைத்து, நீ திம்மனோடு சண்டையிட்டு வென்றால்தான் மதாலசாவை உனக்கு கல்யாணம் செய்து வைப்பேன் என்றான். அப்போது பொம்மன், நான் ஏன் திம்மனோடு சண்டையிட வேண்டும்? நீங்கள் அறிவித்தபடி நான் மதாலசாவைத்தான் தோற்கடிக்க வேண்டும் என்பதே நிபந்தனை. அதன்படி நான் மதாலசாவுடன் போர் புரிந்து அவளை தோற்கடித்தாகிவிட்டது. அவள் என்னிடம் தோற்றுவிட்டாள். எனவே நான் வேறு யாரையும் தோற்கடிக்க தேவையில்லை. எனவே மதாலசாவை எனக்கு மனமுடித்து கொடுங்கள் என்றான். வேறு வழியின்றி மானவர்மனும் சுயம்வர போட்டி இன்னும் முடியவில்லை. மதாலசா திம்மனோடு சண்டையிட்டு அவனை வெல்லட்டும். அப்போதுதான் அவளை உனக்கு மனம் செய்து வைக்க முடியும் என கூறி மதாலசாவை திம்மனோடு சண்டையிடச் சொன்னான். மதாலசாவும் அவ்விதமே செய்து திம்மனிடமும் தோற்றுப்போனாள். அப்போது மன்னன், இப்போட்டியில் நீங்கள் இருவர் மதாலசாவை வென்றிருக்கிறீர்கள். யாராவது ஒருவருக்குத்தான் நான் என் மகளை விவாகம் செய்து வைக்க முடியும். எனவே நாளை காலை தர்பார் மண்டபத்திற்கு இருவரும் வாருங்கள். மதாலசா யாரை விரும்பி அவன் கழுத்தில் மாலை போடுகிறாளோ அவனையே என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்கிறேன் என்றான். அன்று மாலையே பொம்மன் மானவர்மனை அவனது அந்தரங்க அறையில் சந்தித்தான். அப்போது மதாலசாவும் அங்கே இருப்பதைக் கண்டு அவன் அவள் காதில் விழும்படியாக மானவர்மனிடம், நான் கேக்கைய நாட்டு இளவரசன். வேண்டுமென்றே வேடனாக வேடம் பூண்டு போட்டியில் கலந்து கொண்டேன். ஏனெனில் கேகே நாட்டு இளவரசன் போட்டியில் தோற்றான் என்றால் எனக்கும் என் வம்சத்தவருக்கும் அவமானம்தானே. திம்மனோ உண்மையில் வேடன். எனவே ஒரு அரசகுமாரி ஒரு அரசகுமாரனை மணப்பதே முறை. உங்கள் மகளை நாளை என் கழுத்தில் மாலையிட்டு தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த மதாலசா எழுந்து வந்து, அப்பா, தான் இன்னாரென்று தெரிவிக்க பயந்தும் மாறுவேடம் பூண்டு தன் குலம் வம்சம் ஆகியவை பற்றி பெருமைப்படாத இந்த கேகே நாட்டு இளவரசனை நான் மணக்க தயாராக இல்லை. திம்மன் வேடர் குலத்தவனான போதிலும் உண்மை தவறாதவர், நேர்மையானவர். எனவே அவரையே நான் மணக்கிறேன். இவர் விரும்பினால் என் கல்யாணத்தை பார்த்துவிட்டு விருந்து சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்றாள். மறுநாள் காலையில் மதாலசா திம்மனையே தேர்ந்தெடுத்ததாக எல்லோர் முன்னிலையிலும் கூறி அவனை மணந்து கொண்டாள். குழந்தைகளே, உண்மையும் நேர்மையுமே ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு வழி என்பதே இந்த கதையின் நீதி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.